ஏ டு இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான அவல் பக்கோடா செய்ய போகிறேன். அவலில் எப்படி பக்கோடா செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவல் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெள்ளை அவலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்செடுத்த அவலை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம். அரைச்சி வச்சுருக்க அவலை பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு, 1 மேஜக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு மூணையும் சேர்த்துருவோம். மூணையும் சேர்த்துட்டு குருவன் இருக்குன்னு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குருவன் அறுக்கி சேர்த்துக்கறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை குருவன் இருக்கிறது, 1 கொத்து மல்லிதழை குருவன் இருக்கிறது. இது கூட இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா முதல்ல கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பகோடா செய்கிற அளவுக்கு மாவு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கடைசியாக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்தா தான் அதிக சுவையாக இருக்கும் பகோடா. இப்போ தயிர் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை பகோடா பொறிச்சு எடுத்துக்குவோம். பகோடா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்குறேன். கடாயில் பகோடா பொறிக்கிற அளவுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பகோடா மாவை இந்த மாதிரி ஒவ்வொன்றா உதுத்து எடுத்துக்க வேண்டியது தான். பகோடாவை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரணும். எந்தளவுக்கு பொரியுதோ அந்தளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். நல்லா பொறிஞ்சு வரணும். இப்போ நல்லா பகோடா பொறிஞ்சு வந்துருச்சு. சுவையான அவல் பகோடா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே முறையில் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பகோடா இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும். இந்த மாதிரி அவலில் பகோடா செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எளிய முறையில் நம்ம வீட்டிலேயே சுவையான அவல் பகோடா இந்த மாதிரி செய்யலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் நண்பர்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.